ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கவி ட்ரீம் லாக். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக பீஸ் கட்லட் ரெசிபி பண்ண போகிறோம். ஹெல்த்தியான இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. அரை கப் பச்சைப்பட்டாணி, 20 முந்திரி பருப்பு, 1/4 கப் வாட்டர். மீடியம் ஃப்ளேமில் பச்சைப்பட்டாணியும் முந்திரி பருப்பும் வேகட்டும். தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறிடுச்சு, எல்லாத்தையும் ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிட்டு வந்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் வாட்டர் அரைச்சாச்சு. அரைச்ச பீஸை பவுலில் சேர்த்துக்கலாம். ஆனியன் 1 டேபிள்ஸ்பூன், 1 பச்சை மிளகாய், துருவிய கேரட் 1, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ், கொஞ்சமாக கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், ட்ரை மேங்கோ பவுடர் 1/3 டீஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மீடியம் சைஸ் பாலா உருட்டிக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் திருப்பி போட்டலாம். இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. பீஸ் கட்லட் சூப்பராக வந்திருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக நம்மளோட பீஸ் கட்லட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.